என்ன மாப்பிள்ள காலையிலே காட்டு பக்கம் ஒதுங்கி இருக்க, என்ன கதை? எல்லாம் ஒரு காரணமாக தான் ஒதுங்குவாங்க, விஷயம் என்னன்னு கேட்க மாட்டியா? அப்படி என்னடே சொல்லி, காலையிலே காட்டு பக்கம் ஒதுங்குறதுக்கு என்ன விஷயம் சொல்லு என்னென்னு. இந்த விஷயத்தை பற்றி எப்படி பேசுறனே தெரியலையே மாப்பிள்ள, அதான் நானும் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்ட்ட சொல்ல தெரியாமல். அப்படி என்னடே விஷயம், சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழைய இருக்கும், ஏன்ட்ட சொல்லுறதுக்கு என்ன இருக்குது? எதுவாக இருந்தாலும் சும்மா சொல்லு மாப்பிள்ள, பார்த்துக்கிடுவோம். சரி சரி, அப்போ காதை காமி, நான் சீக்கிரட்டாக சொல்கிறேன், இதை யார்ட்டையும் சொல்லிடாத. என்ன மாப்பிள்ள, சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நாளைக்கு காலைல வா, கச்சிதமாக மேட்டர் முடிச்சிடும், சரியா? ஐயா மாப்பிள்ள, இதெல்லாம் பண்ணால் நம்ம மாட்டிக்கிட மாட்டோமே, எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது, நீ மூடிட்டு வாடா, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் மற்ற எல்லாத்தையும். சரி மாப்பிள்ள, அப்போ நாளைக்கு காலைல பார்ப்போம். நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணு, நான் வரேன் சீக்கிரமா. சரி மாப்பிள்ள, காலைல பார்த்துக்கலாம், வரட்டா மாமே. என்னடா இது, வாரன்னு சொன்னா ஆளை காணும். சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எடா ஏ முட்டா தேலி, அங்கங்கடா போட, அங்கே நிற்கிறேன்டா, அங்கே வாடாவா? ஏம்படா மாப்பிள்ள, காலையிலே சொன்னால் சீக்கிரம் வரமாட்டியா, ஏன் உள்ளட்டு? அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ள, அதை எனத்தை இப்போ பேசிக்கிட்டு வா, நம்ம சட்டை போட்டுன்னு வேலையை ஆரம்பிப்போம். சரி மாப்பிள்ள, சொன்னதெல்லாம் யாரும் இருக்கல, எல்லாம் கரெக்டாக பண்ணணும், புரிஞ்சா? மாட்டிக்கிடாமல் இருந்தால் சரிதான் மாப்பிள்ள, வா வேலையை பார்ப்போம். A few moments later. சரி மாப்பிள்ள, நீ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வாடுது, நான் பார்த்துக்குறேன். சரி மாப்பிள்ள, நீ உரம போயிடல, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். A few moments later. ஆஹா அருமையடா, வா மாப்பிள்ள நீ எடுத்து. A few moments later. நான் மாப்பிள்ள இப்படியே விட்டுருவோமா, இல்லை வேற எதுவும் பண்ணணுமா? இப்படியே விட்டு போனால் மாட்டிக்கிடுவோம்டா, தற்கூரிச்சாயிலி. அப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறது, ஏதாச்சும் ஐடியா சொல்லு. பெட்ரோல் ஊற்றி அடிச்சிடுவோம் மாப்பிள, யாருக்கும் டவுட் வராது. எது பண்ணாலும் சரி, மாட்டாமல் இருந்தால் போதும் மாப்பிள. Several days later. கண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.